ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்கிலாந்தில் நடக்க இருக்கிற இந்த உலகக்கோப்பையில் தோள்பட்டையில் ஏற்பட்ட காயத்தின் காரணத்தினால முக்கியமான ஒரு வேகப்பந்து வீச்சாளர் தற்போது தன்னுடைய அணிக்காக முதல் இரண்டு போட்டிகளில் விளையாட முடியாத சூழ்நிலை வந்து உருவாகியிருக்கு. யார் அந்த வீரர், அதற்கான காரணம் என்ன அப்படின்றது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த மே மாதம் 30ஆம் தேதி முதல் 1வது போட்டிகளுக்கான உலகக்கோப்பை இங்கிலாந்து நடைபெற இருக்கு. இதில் முதல் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்கா மற்றும் இங்கிலாந்து இந்த இரண்டு அணிகளும் வந்து மோதுறாங்க. இதில் தென்னாப்பிரிக்கா அணியின் முக்கியமான வேகப்பந்து வீச்சாளர் தான் டேல் ஸ்டெயின். இவர் கடந்த மாதம் இந்தியாவில் நடந்த IPL போட்டியில் RCB அணிக்காக விளையாண்டாரு. அப்போது RCB அணிக்காக விளையாடும் போது இவருடைய தோள்பட்டையில் பலத்த காயம் ஏற்பட்டுச்சு. அதன் காரணத்தினால முதல் சில போட்டிகளுடன் இவர் வந்து IPL தொடரை விட்டு வெளியேறிட்டாரு. உலகக்கோப்பை அணியில் இடம்பெற்றிருந்த காரணத்தினால இவர் வந்து தொடர்ந்து ஓய்வுல இருந்தாரு. தென்னாப்பிரிக்க அணிக்காக முதல் ஆட்டத்திலே களமிறங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அவருடைய காயத்தன்மை அதிகமா இருக்கிற காரணத்தினாலையும் முழு உடல் தகுதியை எட்ட முடியாத காரணத்தினாலையும் அவர் வந்து தன்னுடைய அணிக்காக முதல் இரண்டு ஆட்டங்கள்ல விளையாட முடியாது அப்படின்னு தென்னாப்பிரிக்கா அணி நிறுவனம் வந்து தற்போது தகவல் வெளியிட்டு இருக்காங்க. இந்த 30ஆம் தேதி நடக்கும் போட்டியில தென்னாப்பிரிக்க அணி இங்கிலாந்தை எதிர்கொள்றாங்க. இரண்டாவது போட்டி பாத்தீங்க அப்படின்னா June 2ஆம் தேதி பங்களாதேஷ் அணி கூட தென்னாப்பிரிக்க அணி விளையாடுறாங்க. அடுத்ததா June 5ஆம் தேதி இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளும் மோதுறாங்க. இந்த போட்டியில கண்டிப்பா டேல் ஸ்டெயின் வந்து தென்னாப்பிரிக்கா அணியில இடம் பிடிப்பாரு அப்படின்னு அவங்களோட நிர்வாகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் உலகக்கோப்பை வரலாற்றுல ஒருமுறை கோப்பையை கைப்பற்ற முடியாத ஒரு துரதிருஷ்டசாலி அணி அப்படின்னா அது வந்து தென்னாப்பிரிக்கா. அதே போல இங்கிலாந்து அணியும் கோப்பையை கைப்பற்றியதே கிடையாது. இந்த இரண்டு அணிகளும் ரொம்பவே வலுவா இருந்தாலும் கூட அவங்களுக்கு உலகக்கோப்பை ஒரு எட்டாக் அணியாகவே இருக்கு. இந்த உலகக்கோப்பையில தென்னாப்பிரிக்கா அணி ஒரு வலுவான அணியா இருக்காங்க. இருந்தாலும் அவங்க முதல் இரண்டு போட்டியில முன்னணி வேகப்பந்து வீச்சாளர் ஒருவர் இடம்பெறாம இருக்கிறது அவங்களுக்கு பெரிய பின்னடையை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்திய அணிக்கு எதிரான போட்டியில அவர் முழு உடல் தகுதியை எட்டி விளையாடுறாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.